ஹே மலர், வா சீக்கிரம் போகலாம், ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ் போகணும். ஹே அர்ஜுன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மலர், பாய், போயிட்டு ஃபோன் பண்ணு. சரிங்க ஆண்டி. கவிதா வினிதா, பாய், நான் குதிரை மேல ஜாலியா ஏற போறேனே. ஆண்டி, பிரீத்தி எங்க? பிரீத்தியா இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவ கூட ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ்க்கு ரெடி ஆயிட்டா. இதோ வந்துட்டா பாரு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வந்துட்டீங்களா? இதோ நானும் வந்துட்டேனே. எதுக்குடி பக்கத்து வீட்டு பாப்பாலாம் கூட்டிட்டு வந்த, வளர்த்துக்கிட்டே இருப்பா. மா, நைட்டு எங்கயும் வெளியே போறாங்களா? பாப்பா கொஞ்ச நேரம் பாத்துக்க சொன்னாங்கம்மா. ஹே அர்ஜுன், உன்னுடைய பாக்ஸ் இது டியூஷன்லயே விட்டு போயிட்டு தெரியுமா? நான் அதான் எடுத்துட்டு வந்தேன். என்னடா பாக்ஸ் இப்படி வச்சிருக்கேன், பார்க்கவே வாமிட் வருது. எங்க பாரு, திறந்தா ஒரே பென்சில் எல்லாம் கிறுக்கி வச்சிருக்கேன். ஹே பிரீத்தி, எங்க அம்மா புதுசு கிட்ட வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, 2 வருஷம் முன்னால வாங்கினது. அப்படியா? எங்க பாரு, எது லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. இது கலட்டினா உள்ள ரீஃபிலே கிடையாது. இது லிப்ஸ்டிக் பெயிண்ட் தானே? ஆமாப்பா, சும்மா அழகா இருக்கணும் வச்சிருக்கேன். என்னடா இது, உடஞ்சி போன பென்சில் எல்லாம் வச்சிருக்கேன். இரு இரு, உணர்ப்பக்கம் திருப்பி பாக்குறேன். ஐயே, இதுல கூட எதுவும் வைக்கல. என்னடா எப்படிதான் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றியோ? நானா இருந்தா வேற பாக்ஸ் வாங்கி பாப்பா. ஹே பிரீத்தி, ரொம்ப ஓவரா தான் பண்ணாத. எல்லார் வீட்டு சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது. போ, உள்ள பீரோ மேல ஒரு செட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. அது ப்ளூ கலர் பாக்ஸாமா? ஆமா ஆமா, இதோ இதுதான். இதை அர்ஜுனுக்கு கொடு. அர்ஜுன், இந்தாப்பா உனக்கு நான் தரேன், நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இது யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஆண்டி. ஹை, எங்க பாத்தியா, ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு. இது நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாரு என்ன கொடுத்துருக்காங்க இதுல. ஹை, ஷார்ப்னர் இருக்கு, எரேசர் இருக்கு. இங்க பாரு, ஃபிளெக்சிபிளான ஸ்கேல் கூட இருக்கு. ஹை, பொம்மை போட்ட மாதிரி ப்ளூ கலர்ல பென்சில் கூட 2 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஆண்டி. பரவாயில்ல அர்ஜுன், இனில இருந்து இதை எடுத்துக்கோ. சரி வாங்கப்பா, போலாம். குதிரை மலை ஏறணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஏ பிரீத்தி, எதுக்கு அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கான்? கொஞ்சம் சமாளி, இதோ வரேன். செல்லக்குட்டி அழக்கூடாது. இரு இரு, எங்க அம்மா சாமானெல்லாம் தொலைக்கிட்டு வந்து உன்னை தூக்கிப்பாங்க. அம்மா அம்மா, பாப்பா கேட்கவே மாட்டேங்கிற, அழுதுகிட்டே இருக்காமா? இதுக்குதான் அப்பவே சொன்ன, பக்கத்து வீட்டு பாப்பாலாம் தூக்கிட்டு வராதன்னு. இரு செல்லம், இதோ வந்துட்டேன். மாமா குடுங்கம்மா, நாங்க சாமான் கழுவுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க எப்படி கழுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சரி, எல்லாத்தையும் தொலைக்கி முடிச்சுட்டேன், அந்த பாப்பாவை எடுத்து கையில குடு. பாப்பா பாப்பா, எங்க அம்மா கிட்ட போ. அதோ வண்டிலயும் ஓடு. ஹே பிரீத்தி, அந்த பாப்பாவை புடிடி, எழுந்து வரா பாரு, சீக்கிரம் புடி. மா, அந்த பாப்பா உன்கிட்ட தானே வருது. ஹே ஏய், அங்க பாரு, தண்ணி கிட்ட போயிட்டா. ஹொச்சுச்சோ, மொத்தத்தையும் கொட்டிட்டா பாரு. பிரீத்தி, அப்பவே சொன்ன, இந்த பாப்பாவெல்லாம் கூட்டிட்டு வராதன்னு. இப்ப என் வேலையும் கெடுது. இரு, நல்லா அடி போடுறேன். மாமா விடுங்கம்மா, எனக்கு குதிரை மேல ஏறணுமா, கிளாஸ்க்கு வேற டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். முதல்ல அது பண்ணி தொலை, நீ வந்தாலே ஒரே தொல்லைதான். ஒச்சுச்சோ, சரி அழக்கூடாது, அம்மா வந்த கிளம்பலாம். அம்மா அம்மா, இந்தாங்க நெயில் பாலிஷ், கொஞ்ச நேரம் நெயில் பாலிஷ் வச்சு கழுத்து ஓட்டுங்க. சரி சரி, அந்த ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எடு. இந்தா பாப்பா, ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் வச்சுக்கிறீங்களா? அழகா இருக்கும். சரிங்கம்மா, பாய். என்ன குதிரைக்காரமா, பசங்களாம் இன்னைக்கு வருவாங்களே? வரலையா? எப்பவுமே நம்ம கல்லதான் ஜெல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. இதோ 10 நிமிஷத்துல வந்துருவாங்க அக்கா. எல்லா குதிரைக்கும் பசி வந்துருச்சு போல. அந்த குதிரை மட்டும் என்னன்னு தெரியல, காலில இருந்து உடம்பு சரியில்லை, படுத்துக்கிட்டே இருக்கு. சரி சரி, எல்லாத்துக்கும் தீவனம் போடுவோம். 3 பக்கெட் ரெடியா வச்சிருக்கேன் 3 குதிரைக்கு. எல்லாத்துலயும் தண்ணியும் ஊத்திடலாம். வாவா குதிரை, எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுடு. நல்லா கிளந்தாச்சு, ஆளுக்கும் ஒன்னு எடுத்துட்டு போய் வைப்போம். அந்த லாஸ்ட் குதிரைக்கு மட்டும் வைக்க கூடாது. உடம்பு சரியாயிட்ட பிறகு சாப்பாடு வைப்போம், இல்லனா என்ன ஆகும்னு தெரியாது. இதா இதா, நீ சாப்பிடு நீ சாப்பிடு. அப்பாடி, எல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஹை ஆன்டி, ஆன்டி, நான் குதிரை மேல ஏறணும். நானும் ஏறணும். சரி சரி, அத போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சரியா? 3 குதிரை ஃப்ரீயா இருக்கு, ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துக்காங்க. லாஸ்ட் குதிரை கிட்ட நீங்க டிஸ்டர்பே பண்ண கூடாது. சரிங்க ஆண்டி. பசங்களா, குதிரை ரெடி ஆயிடுச்சு, நீங்க போய் ஆளுக்கு ஒரு குதிரையில ஏறிக்கங்க. ஹை ஜோலி ஜோலி, நான் இந்த குதிரையில தான் ஏறிக்க போறேன், இதுதான் எனக்கு பிடிச்ச குதிரை. டுக் 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 டுக். ஏய் குதிரை ஓடுது ஓடுது. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், பை. ஏய் அங்க பாரு, பிரீத்தி ஏறி போயிட்டா, நானும் ஏற போறேன். ஏ அர்ஜுன், பாய் அர்ஜுன். அப்பாடி, 1 குதிரை ஃப்ரீயா இருக்கு. மேம், நான் இந்த குதிரை எடுத்துக்கிறேன். ஏ அர்ஜுன், தள்ளி போ. என்னது, தள்ளி போவா? அஸ்கு புஸ்கு, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிருந்தேன், இந்த குதிரை எனக்கு தான். மேம் பாருங்க மேம், குதிரை
இப்ப தானே மா வந்த, வெயிட் பண்ணு. இதோ இந்த குதிரைக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா உனக்கு தான் கொடுத்துருப்பேன். மேம் எனக்கு வேணும் மேம், இந்த குதிரை தான் எனக்கு வேணும். ஹேய், நான் தான் சொல்றல போய் உக்காருன்னு சொல்லிட்டு சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன பவித்ரா பவுச்சு கபவு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நம்ம லேட்டா வந்தது நம்ம தப்பு போல. சரி சரி, இந்த அக்கா கிட்ட ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். அக்கா ஒரு ஜெல்லி தான் கொடுங்களேன். நாலு நாள் முன்ன வாங்கிட்டு போனதுக்கே காசு தரல. போமா, அப்படி அதெல்லாம் தர முடியாது. அக்கா ப்ளீஸ் அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் கொடுங்க, நாளைக்கு கொடுத்துறேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். குதிரையும் கிடையாது, இந்த அக்கா ஜெல்லியும் தர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? என்ன பவித்ரா, இன்னும் நீ குதிரை ஏறலையா? இங்க பாத்தியா, நான் செகண்ட் ரவுண்டே வந்தேன். இவ வேற சும்மா வந்து வெறுப்பேத்துறா. என்னது இது, பக்கெட்ல இருந்து தண்ணி வச்சிருக்காங்க. ஓ, குதிரைக்கு தீவனமா? ஆஹா, எங்க அம்மாவோட உடம்பு வலி மாத்திரை, கை கால் வலி மாத்திரை, தலைவலி மாத்திரை, எல்லா மாத்திரையும் இருக்கு. இந்த நாலு மாத்திரையும் ஒன்னா போட்டு குதிரைக்கு கலந்து கொடுத்தோம்னா சூப்பரா எழுந்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு போட்டியாவே போலாம். அப்பாடி, எல்லா மாத்திரையும் போட்டாச்சு. கலக்குவேன் கலக்குவேன், கட்டம் கட்டி கலக்குவேன், நல்லா கலக்கியாச்சு. குதிரை என் செலுக்குட்டி, பிஜினி குட்டி, எழுந்துரு எழுந்துரு, நான் உன் பவித்ரா வந்திருக்கேன். இந்தா செலுக்குட்டி, வந்து நல்லா குடி, சக் சக் சக்னு குடிச்சிரு பாப்போம். எப்படி அழகா குடிக்குது, என் கண்ணே பட்டுறோம் போல. நல்லா குடிச்சிருச்சு. ஓ, அட ஏப்பம் கூட விழுதே. என்னடா இது, இந்த மாத்திரையோட பவர ஒரு நிமிஷத்துல வேலை காமிக்குதே. அட குதிரை அப்படியே எழுந்து நிக்குது. ஐயோ, என்னமோ டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கே. இது டான்ஸ் தான் ஆட போதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு மாத்திரை பவரா? நம்ம அந்த பக்கம் போய் நின்றுவோம். அச்சுச்சோ, ஒவ்வொரு மாத்திரை கொடுத்ததால இந்த மாதிரி ஆயிடுச்சு போல. குதிரை என்ன எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கு. ஐயோ அக்கா, ஓடுங்க. ஏமா, என்னமா பண்ண அந்த குதிரைய இப்படி கடையெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கு? அச்சுச்சோ, நான் எதுவும் பண்ணல, ஓடிடுவோம் இங்க இருந்து. நம்ம பக்கம் தான் குதிரை வருது. ஐயோ அம்மா, இங்க பாரு, ஒரு குண்டா என் தலையில மாட்டிக்கிச்சு. வாங்க யாராவது காப்பாத்துங்க, கண்ணே தெரியலையே. ஆ ஆ, தறக்கவே முடியல. என்ன, இந்த பக்கம் ஏதோ இடிக்குது. சரி, அந்த பக்கமே ஓடிடலாம். ஐயோ அம்மா, இந்த பக்கம் குதிரை வந்துருச்சு போல. நம்ம எங்க இருக்கோம்னு தெரியலையே. யாருமா இங்க இருக்காங்க? யாருன்னா வந்து என்ன காப்பாத்துங்க, நான் எங்க இருக்கேனே தெரியலையே. ஐயோ, யாரோ எட்டி ஓட்டிக்கிறாங்க. ஆஹா, இந்த குதிரை கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் போல. இங்க இருந்து ஓட வேண்டிதான். என்னாச்சு, யாரோ வந்திருக்கீங்க. அச்சோ, இருங்க இருங்கக்கா, விழுத எப்படி? சரி சரி, அப்படியே படுத்துட்டு இருங்க, நான் எடுத்து குடுக்கறேன். ஆ அம்மா, கையெல்லாம் வலிக்குது. ஏமா, என் முகமா, என்ன விடு விடு. கொஞ்சம் அப்படியே இருங்கக்கா, பாதி முகம் வந்துருச்சு. எம்மா, என்னால முடியல, எப்படி நின்னுட்டு இருக்கேன் பாருமா. ஹை ஜாலி ஜாலி ஜிஜிக்தான், ஜிங்கு ஜிக்கு ஜிங்கு ஜிக்கு ஜிஜிக்தான். ஆ, கொஞ்சம் கொஞ்சம் இருங்க இருங்க. அப்பாடி, வெளியே வந்துருச்சு முகம். ஐயோ, எனக்கு தலையே சுத்துதே சாமி, எனக்கு உடம்பே சுத்துது. ஐயோ, என்ன ஆச்சுப்பா? உண்மைய சொன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். இவங்க மிரட்டி கேட்டதுல சொல்றோம் போல, ஓன அழுதுருவோம். சரி பவித்ரா, அழாத அழாத. நல்ல வேலை குதிரை ஒன்னும் செய்யல, போய் விளையாடு. என்னாச்சு திடீர்னு இந்த குதிரைக்கு? அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிருக்கு, என்ன பண்ணிருக்குன்னே தெரியல. அடடா, இங்க பாத்தியா, அந்த அம்மா கடைய விட்டு ஓடிருச்சு. நிறைய ஜெல்லிங்க கீழே கொட்டி கிடக்குது, எல்லாம் சாப்பிடுற ஜெல்லிதான். ஆஹா, இங்க ஏதோ உருட்டியா ஒண்ணு இருந்தது. எங்க, நம்ம ஃபேவரட் ஆச்சு அது. இங்கதான் இருக்கு. அப்பாடி, இதை எடுத்து நல்லா வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதான். என்ன கலப்பு, இப்படியே இருந்தே எட்டாதே. சரி சரி, ஒரு ஸ்டாவை எடுத்து போடுவோம். நல்லா நறுக்கு முறுக்குன்னு கட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாவை குத்திட்டு இங்க இருந்து குதிரை மேல உக்காந்தே குடிப்போம். ஆஹா, என்ன சுவ, என்ன சுவ இது. என்னடாது, சளி மாதிரி தொங்குது, லாக்கு. ஆனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. நம்ம அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஜெலி ஜெலி சூப்பர்.
இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து கீழே ஊத்தி விட்டுருவோம். இப்ப நல்ல ஜூஸா தான் வருது. என்ன பவித்ரா, இங்க வைக்காந்து எதுவும் ஜூஸ் ஜூஸா உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்க? ஹை, இங்க இருந்த கடை எங்க காணோம்? நீ போய் தேவையான எடுத்துக்கோ, வரது நான் பாத்துக்கிறேன். அட பவித்ரா, சூப்பர் தான். போ இங்க பாரு, இந்த டைனோசர் ஜெல்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இதை கட் பண்ணி சாப்பிட போறேன். சரி, சீக்கிரம் 5 நிமிஷம் டைம் தரேன், அந்த ஆன்ட்டி வரதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சாகணும். நீ ஏ அங்க பாரு, அர்ஜுனும் பிரீத்தியும் வீட்டுக்கு போறாங்க போல. அச்சுச்சோ, அம்மா வேற திட்டு போறாங்க, அந்த பாப்பா வேற என்ன அட்டகாசம் பண்ணுதோ. உன்னைதான் தேடிட்டு இருந்தேன், கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டியா? இந்தா இந்த பாப்பாவை நீயே பாத்துக்கோ. மா இருமா, இங்க பாரு, பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, எல்லாத்தையும் நல்லா அடுக்கி சூப்பரான ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பாப்பாவை அளவைக்காம பண்ற பாரு. இங்க பாத்தியா, ஒரு சூப்பரான வாசல் பண்ணிருக்கேன், இந்த வாசல்ல உட்கார வச்சு ட்ருன்னு தள்ளுடா அர்ஜுன். ஓகே ஓகே, நான் தள்ளுறேன். ஹை, இங்க பாத்தியா பாப்பா, உள்ள போயிட்டோமா? எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. ஏய் பாப்பா, உனக்கு வேற ஒன்று சொல்கிறேன், இங்கே வா, இங்கே பாரு, இங்கே வெயிட் பண்ணிட்டுரு, ஒன்று ஒன்று பண்ணுறே இருக்கேன் பாரு. இப்போ பாரு, 1, 2, 3, டுமீல். ஏய் சூப்பரா, எல்லா பில்டிங் பிளாக்ஸும் உன் மேலே விழுந்துருச்சு பாரு. அட, இப்படி தான் பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் பாப்பா தலை மேலே போடுவோம். இதோ இதோ, இந்த பில்டிங் பிளாக்ஸ்லையும் நம்ம டிஷ்ஷும் பண்ணலாமா? 1, 2, 3, டிஷ்ஷும். ஹேய் சூப்பர் சூப்பர். இப்போ பார்த்தியா பாப்பா எப்படி சிரிக்குது குலுங்கி குலுங்கி. ஆண்டி ஆண்டி, எங்கள் பாப்பாவை அம்மா கேட்டாங்க ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி பாப்பா பார்த்துக்கினதுக்கு. பாப்பா குட்டி, வாங்க வாங்க, அம்மா கிட்ட போடலாம், லாலா சாப்பிடலாமா? அம்மா அம்மா, வரும்போது இந்த கிளே கிடைச்சதுமா கீழே, பர்பிள் அண்ட் ஹெல்லோ, இதுல எனக்கு சொப்பு சாமான் செஞ்சு கொடுங்கம்மா, ரெண்டு கலரும் சூப்பர் கலருமா. சரி சரி, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் மாதிரி பண்ணலாம், அதுக்கு பர்பிள் கலர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கையை விட்டு இது மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இதே ஹெல்லோ கலர் எடுத்துக்கலாம், ஹெல்லோ கலர்ல மேலே மூடி பண்ணலாமா? மூடி பண்றதுக்கு அதே ஷேப்ல ஒரு தட்டு மாதிரி பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கு மேலே கொஞ்சம் கைப்பிடி மாதிரி வேணும்ல, அதுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர்ல பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, சின்ன கிண்ணம் அதுக்கேற்ற மாதிரி தட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து பாருங்க, மறுபடியும் ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணலாம். ஆஹா, கிண்ணம் மாதிரி வேண்டாமா, வேற ஏதாவது சொம்பு மாதிரி பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, நம்ம தண்ணி குடிக்கிற சொம்பு மாதிரி பண்ணலாம். இதோ குட்டி பானை ரெடி ஆயிடுச்சு, இதோ இங்கே வச்சாச்சா. அம்மா அடுத்து என்ன பண்ண போறீங்க? இங்கே பாரு, அடுத்து ஒரு சூப்பரான பணிகாரக்கல் பண்ணலாம். 1, 2, 3 பணிகாரம் ஊத்துற மாதிரி பண்ணியாச்சு. இதோ இங்க பாரு, ஒரு கரண்டி பண்ணிருக்கேன், ஆனா வீடியோல ரெக்கார்ட் ஆகல. சரி ஓகேம்மா, இங்க பாத்தீங்களா, இதுக்கு கைப்பிடியும் வச்சிருங்க. சரி ஓகே, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்டா இருக்கு, அதுல என்னவா பண்ண போறீங்க? இது கொஞ்சம் தானே இருக்கு, அதுல நம்ம தோசைக்கல் பண்ணலாம், அப்பதான் தோசை சுட்டு சுட்டு சாப்பிட முடியும். சரிம்மா. ஹை, அம்மா எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்களா, தோசை மொருவலா சுட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கிண்ணத்துல சட்னி எல்லாம் எடுக்கலாம், இதுவும் நல்லா ஊத்திக்கலாம். அதுக்கடுத்து என்ன இருக்கு? இதுல பணிகாரம் ஊத்திக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிக்கலாம். மா செம்ம சூப்பரா இருக்குமா. ஏன்னா கிட்ட பாக்குறேன், கிட்ட பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு கலர்ல பண்றது எவ்வளவு அழகா இருக்குல்ல, பர்பிள் அண்ட் ஹெல்லோ, இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனுமே எப்பவுமே சூப்பரா இருக்கும். இந்த பிரீத்தி போய் விளையாடு.